இருக்கு போறங்க அங்க வந்து எங்க அப்பா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருக்காருங்க சோ வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல கூட நம்ம ட்ரோல் பண்ணாங்க நிறைய பேர் சோ வந்து தங்கம் சாமின்னு சொல்லி எல்லாத்திட்டே பேசிருக்கு சோ வந்து இது வந்து யார் எனக்கு பழக்கி விட்டதுன்னா எங்க அப்பா தாங்க சோ வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவார்னா எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் பேசணும்னு சொல்லுவாங்க நாங்க ஆக்சுவலி கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் சோ வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசிக்காவே இந்த வாங்க என்னங்க பண்றீங்க அப்படின்லாம் வரும் ஓகேவா பட் வந்து இப்போ அதை வந்து யாரும் பெருசா ஃபாலோ பண்றது இல்லை பட் எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே திட்டிகிட்டே இருப்பாரு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா போலீஸ் இல்லைங்க ரொம்ப ரொம்ப டெரரா இருப்பாரு செம்ம டெரர் ஊர்ல வந்து எல்லாருமே பயப்படுவாங்க எங்க அப்பா பார்த்தா வந்து நான்லாம் வந்து ரொம்ப பயப்படுவேன் என பிடிச்சி அடிச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வாங்க போங்கன்னு சொன்னதுல இருந்து நான் எல்லாத்தையுமே வாங்க போங்கன்னு தான் பேசினேன் இது சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் என்னை விட வயசுல சின்ன பையனா வாடா போடாக்குன்னு சொல்லி கூப்பிடு சாமி மயிலு இப்படிதான் பேசி பழகணும் அப்படின்னு சொன்னாரு சோ நான் அன்னையிலிருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் விட முடியல ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் நம்ம ட்ரோல் பண்றாங்க நம்ம தங்கம் சாமின்னு சொல்றதுனால சரி இனிமேல் நம்ம அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க சீரியஸ்லி அது என்னன்னு தெரியல ஏதோ நம்மளோட நேச்சரே போன மாதிரி இருந்துச்சு நம்மளோட இது வசா இது நம்ம இல்லையே வசா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க உண்மையா அந்த ரெண்டு வார்த்தையை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணாலும் அந்த வார்த்தை வந்துடுது பேசாம இருந்தாலும் அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுது நான் எப்பவுமே டிடிஎஃப் நம்ம கமாண்ட்ல யாராவது அண்ணான்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலே நான் வந்து லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவேன் அது என்னோட நேச்சர் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ தம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது காரணம் என்னன்னா சரி அந்த வேர்டை இனிமேல் நம்ம சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் நானும் ட்ரை பண்ணேன் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆனதாங்க மிச்சம் அது என்னன்னு தெரியல டிடிஎஃப்